ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்னைக்கு சேனலில் உரங்கள்லையே திட உரம் இருக்கு இல்லையா, அது வந்து ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று மக்கிய உரம், இன்னொன்று மக்காத உரம். மக்காத உரம் கொஞ்சம் நாளான உரம் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ நம்ம காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே போடுவோம் இல்லையா, வெங்காயத்தூள் அதெல்லாம் மக்குறதுக்கு ஒரு 20 நாள் ஆகும். 20 நாள் ஆனதுக்கப்புறம் தான் அந்த செடிங்களுக்கு அந்த சத்தே கிடைக்கும். இதுதான் வந்து மக்காத உரம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், அதாவது 20 நாள் ஆகுற உரம். இதே இது மக்கிய உரம் அப்படின்னா, அது செடிகளுக்கு இந்த மண்புழு உரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மக்கிய உரம். ஏற்கனவே அது நல்லா மக்கி அதோட மண்புழு கூட கழிவு தான் இருக்கும், அதுதான் நல்ல மக்கிய உரம். இப்போ உங்கள் செடி வந்து எந்த உரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. இப்போ நிறைய இலைகள் இருக்குது உங்கள் செடியில் அப்படின்னா, இலைகள் நிறையா இருக்குது, தளிர்கள் நிறையா இருக்குன்னா, நீங்கள் இந்த மாதிரி வேஸ்டெல்லாம் போடுங்க. அதாவது வெங்காயத்தூள், வாழைப்பழத்தூள், எது கிடைக்குதோ நீங்கள் மண்ணை கிளறிட்டு உள்ளே போட்டுருங்க. அதாவது நான் சொல்லுறது, இலை தலைகள் நிறைய இருக்கிற செடிக்கு இந்த மாதிரி போடுங்க, சீக்கிரமாக மக்கிரும், அந்த செடி நல்லா வளரும். ஆனால் குச்சி மட்டும் இருக்கும் இல்லையா செடிங்களில், ஒரு சில செடிங்களில் உங்களுக்கு தளிர் வராமல் குச்சி மட்டும் இருக்கும். நிறைய பேர் அதை சொல்லியிருப்பாங்க, எனக்கு வெறும் குச்சி மட்டும் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி செடிங்களுக்கு இந்த உரங்கள் நீங்கள் போடாதீங்க, இந்த மாதிரி மக்காத உரம் போடாதீங்க. அந்த செடிங்களுக்கு நீங்கள் போட வேண்டிய உரம் மண்புழு உரம் மட்டும்தான். ஸோ மண்புழு உரம் தான் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த தளிர் வர செய்யும் வேர்க்கு போய். ஸோ செடிகளுக்கு நீங்கள் என்ன உரம் போடணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. குச்சி மட்டும் இருந்ததுன்னா மண்புழு உரம் போடுங்க. இலைகள் நிறையா இருக்குது, செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வெஜிடபிள் வேஸ்ட்டு எல்லாமே அப்படியே நீங்கள் மண்ணை கிளறிட்டு உள்ளே போடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ செடிகளை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உரங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது 20 நாள் ஆகும், அதுக்குள்ளே இந்த செடி வாடி போயிடும். அதே தான் நீங்கள் மண்புழு உரம் கொடுத்தீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு அந்த செடி நல்லா சீக்கிரமாக தளிர் வந்துடும், அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ லிக்விட் உரம் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. இந்த மாதிரி குச்சியாக இருக்கிற செடிகளுக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக தலைக்க வைக்கிறதுக்கு லிக்விட் உரம் ரொம்ப பெஸ்ட்டு. அது இருந்தாலும் அது நிறைய கொடுத்துக்கோங்க, நீங்கள் அதிலே நிறைய செடி தலைச்சி வரும். அதுக்கப்புறம் தோட்டத்தில் வந்து அந்த நிறைய பூச்சி இருக்குது அப்படின்னாங்க, சங்கு நத்தெல்லாம் இருக்குன்னு. ஸோ நான் மஞ்சத்தூளும் பெருங்காயம் போட்டேன், போட்டதுக்கப்புறம் தான் இப்போ என்னோடய தொட்டிகளில் அது இல்லவே இல்லை, சங்கு பூச்சியே இல்லை, எல்லாமே செத்துப்பூச்சி பாருங்கள். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி சங்கு பூச்சி தொலைகள் இருந்ததுன்னா மஞ்சத்தூள் பெருங்காயம், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயம் 1 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பூச்சிகளெல்லாம் ஒரு ஓரமாக வச்சு அது மேலே போட்டு விடுங்க. சங்கு பூச்சி சத்திரம் மழை காலம் வருது இல்லையா, கண்டிப்பாக சங்கு பூச்சி தொல்லை அதிகமாக வரும். நீங்கள் இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள், பூச்சியெல்லாம் அந்த தொட்டிலேருந்து ஓட ஓட விரட்டிடும். அதுக்கப்புறம் இப்போ ஜாதி சீசன் வருது, அதனால் அதுக்கேற்ற உரம் நீங்கள் போடணும். இப்போ ஜாதி நிறைய மொட்டு வைக்க, பூக்கள் வைக்க என்ன பண்ணுவோம், இப்போ வந்து பெருங்காயத்தூளும் மோரும் கலந்த கரைசலை செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம், வேருக்கு ஊற்றலாம், உங்ககிட்ட வீட்டில் இருக்கிற பொருள் அது. அப்படி இல்லைனா எப்சம் சால்ட் இருந்தால் எப்சம் சால்ட்டை நீங்கள் வேருக்கும் நீங்கள் கொடுக்கலாம், 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் கலந்து வேருக்கு கொடுங்க. இல்லை இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள், ஏன்னா இப்போ மழை பெய்யுது அப்பப்போ, அதனால் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறதோட வேருக்கு நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி விடுங்க. காலையில் எப்போ வெயில் வருதோ அந்த டைம் நீங்கள் கொடுங்க, மழை பெய்யும் போது கொடுத்தா வேஸ்ட்டு. நைட்டு மழை பெய்யுது இல்லையா, ஸோ கொஞ்சமாக நீங்கள் எப்சம் சால்ட் கலந்து கொடுத்து விடுங்க. செடியில் நிறைய மொட்டுக்கள் வச்சு தளிர்கள் நிறையா வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உரங்கள் கொடுத்தோன்னா நிறைய மொட்டு வச்சு நிறைய பூக்கள் பூக்கும். இப்போ நான் அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன் ஜாதிக்கு. இப்போ நாங்கள் பன்னீர் ரோஸ்க்கும் உரங்களாக கொடுக்க கொடுக்க இது சீசன் நினைக்கிறேன், பன்னீர் ரோஸுமே அதனால தான் நிறைய மொட்டு வச்சு நிறைய பூக்கள் பூக்குது. ஸோ இந்த டைம் நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி இப்போ மல்லிலாம் பூக்கணும் அப்படின்னா, இப்போ மார்ச் மாதம் பூக்க ஆரம்பிக்கணும், ஜனவரியிலே நீங்கள் பிளான் பண்ணி கட் பண்ணி விட்டுறணும் அந்த மல்லி செடிகளை. ஜனவரி மாதமே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் புதிய தளிர் வரும், மார்ச் மாதம் மொட்டு வச்சு உங்களுக்கு பூக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடியே ஒரு 2 மாதம் முன்னாடியே நம்ம செடிங்களை வளர்க்குறதுக்கு பிளான் பண்ணணும். செடி நர்சரியிலேருந்து வாங்கும்போது என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி இலைத்தலைகளை போட்டு நம்ம செடி வைக்கலாம், சூப்பராக வளரும். ஏன்னா செடி வளர்ந்து வர்றதுக்கு 1-3 மாதம் டைம் எடுக்கும். அந்த டைம் வந்து இந்த நம்ம மக்காத உரம் போட்டோம் வைங்களா, 3 மாதத்தில் மக்கிரும், மக்கிட்டு செடி சூப்பராக கிளையோட ரொம்ப நல்லா வளரும் செடி. ஸோ அந்த மாதிரி புதுசாக செடி வைக்கணும்னா இதை போடலாம். அது மாதிரி நிறைய இலைகள் இருக்குது, தளிர்கள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மக்காத உரத்தை போடலாம். ஸோ எந்த செடிக்கு எந்த உரம் தேவைன்றத நீங்கள் செடியை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுங்க, உங்கள் செடி சூப்பராக வளரும். ஸோ நான் அப்படி தான் பார்த்து பார்த்து போடுவேன், எந்த சீசனுக்கு என்ன போடணும், செடி எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் உரம் நான் செலக்ட் பண்ணி போடுவேன்.
பாருங்க துளசி பாருங்க, வெயிலில் வச்சா துளசி வாடிரும், நிழலில் வைங்க அதே துளசி எவ்வளோ பெரிய இலையா எவ்வளோ சூப்பராக தளிர் வருதுன்னு பாருங்க. ஸோ இதுவுமே கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமும் வரும். அது மாதிரி செடிகளை பார்த்து தான் உரம் போடணும் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.